இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 11 வசனம். The book of Revelation chapter 12 verse 11. மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு சப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். And they have conquered him by the blood of the lamb and by the word of their testimony, for they loved not their lives even unto death. 12 அதிகாரம் கடைசி கால மகா யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்களை சுட்டி காண்பிக்கின்றன. Chapter 12 talks about the things that would take place after the great war in the end time. வானமண்டலங்களில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற வலு சர்பமாகிய சாத்தானும் அவனுடைய தூதர்களும், the great dragon and his angels who are in heaven, வலுக்கட்டாயமாய் வெளியேற்றப்பட்டு கீழே தள்ளப்படுவார்கள். They will be thrown down by force. ஆகையால் வானமண்டலங்களை களிகூருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So it is said, therefore rejoice, O heavens. ஆனால் அதே சமயத்தில் பூமியில் வாசம் பண்ணுகிறவர்களே, at the same time it says for the people who dwell on earth, எச்சரிக்கையாய் இருங்கள், இப்பொழுது பிசாசானவன் பூமியில் இருக்கிறான். Be vigilant, for the devil has come down to the earth. ஒரு சில காலங்கள் மாத்திரமே தனக்கு உண்டு என்பதை அறிந்து, and he knows that his time is short. அழிவையும் ஆபத்தையும் உண்டாக்கும்படி அவன் இன்னும் தீவிரமாய் செயல்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says he will bring in great wrath and destruction and ruin. இன்று நம்முடைய நாட்களிலும் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று அறிந்து, even in our days Satan very well knows that his time is short. அழிவையும் ஆபத்தையும் உண்டாக்கிக் கொண்டிருக்கிறான், and has been causing destruction and ruin. ஆனால் அந்த யுத்தத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஜெயித்தார்கள் என்று 11 வசனம் சொல்கிறது. But in verse 11 it tells us how the children of God overcame the devil. இந்த வசனம் எப்படிப்பட்டவர்கள் பிசாசை ஜெயித்தார்கள்? In this verse it says what kind of people overcame the devil. எதை கொண்டு ஜெயித்தார்கள், எதினால் ஜெயித்தார்கள் என்று நான்கு காரியங்களை சொல்கிறது. It talks about four ways of overcoming the devil, how to overcome the devil and with what to overcome the devil. இயேசுவின் இரத்தத்தினால், வசனத்தினால், தங்கள் சாட்சியினால், தங்கள் அர்ப்பணிப்பினால் ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that they overcame by the blood, by the word, by their testimony and by their commitment. இதில் முதலாவது இயேசுவின் இரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The first thing is said that the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே பிசாசு ஜெயிக்க முடியும். We can only overcome the devil by the blood of Jesus. இரண்டாவது வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Secondly it is said by the word. ஆவியின் பட்டயமாகிய வசனம் முக்கியமாக இருக்கிறது. The word is the sword of the spirit, which is important. ஆவியின் பட்டயமாகிய வசனத்தினால் மட்டுமே பிசாசை நாம் எதிர்த்து தாக்க முடியும். We can only attack the devil by the word, which is the sword of the spirit. மூன்றாவது அவர்களுடைய சாட்சியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Thirdly it is said by our testimony. அதாவது அவர்களுடைய அறிக்கையினால், அவர்களுடைய அறிக்கையில் உறுதியாய் இருந்தபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that it is by our confession and by standing firm in our confession. நம்முடைய அறிக்கையும் நம்முடைய அறிக்கையில் அசைவில்லாமல் இருப்பதும் அவசியமாக இருக்கிறது. Our confession is important and it should be without wavering. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை வசனம் சொல்கிறது. The Bible tells us what the blood of Jesus has done for us. அந்த வசனம் என்ன சொல்கிறதோ அதை அறிக்கையிட்டு அந்த அறிக்கையில் உறுதியாக இருந்து பிசாசை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is also said that they had confessed what that blood would do and they stood firm in their confession. நான்காவதாக இயேசுவின் இரத்தத்தையும் வசனத்தையும் அறிக்கை செய்யும் பரிசுத்தவான்களின்
அர்ப்பணிப்பு முக்கியமாக இருக்கிறது என்று சொல்கிறது. Fourthly, it is said that the commitment of the saints are important in confessing the blood and the word. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு சப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்கிறது. It is said, and they have conquered him by the blood of the Lamb and by the word of their testimony, for they loved not their lives even unto death. இந்த வசனத்தில் அவர்கள் என்கிற வார்த்தை, in this verse they, which is mentioned, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களையும் என்னையும் போன்றவர்களை குறிக்கிறது. Talks about you and I who believe in our Lord Jesus Christ. அவனை என்ற வார்த்தை சாத்தானை குறிக்கிறது. And he denotes the devil. இது நமக்கும் சாத்தானுக்கும் இடையே நேரடியான யுத்தமாய் இருக்கிறது. This is a direct conflict between the devil and us. இடையில் வேறு ஒருவரும் இல்லை. There's no one in between. இவ்வசனம் நாம் எவ்வாறு பிசாசை மேற்கொள்கிறோம் என்பதை மட்டுமல்ல, this verse doesn't only talk about how we can defeat the devil. இவ்வசனம் நம்மை குறித்தும் சொல்கிறது. This verse talks about us too. இவ்வசனம் நம்மை குறித்து என்ன சொல்கிறது என்றால், if you ask what does this verse say, தேவனுக்கென்று தங்களையே முற்றிலும் அர்ப்பணித்தவர்கள் என்று சொல்கிறது. It is said that they had fully committed themselves to the Lord. தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்த ஒரு கிறிஸ்தவனால் மட்டுமே சாத்தானை அச்சுறுத்த முடியும், மேற்கொள்ள முடியும். Only a Christian who is committed to the Lord can frighten the devil and overcome him. மறிக்க வேண்டிய சூழ்நிலையே வந்தாலும் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பெரிதாக எண்ண மாட்டார்கள். They will not love their lives so much even if death comes. காரணம், உயிரோடு வாழ வேண்டும் என்பதை விட, because instead of living, தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதற்கு பிரதானமான முன்னுரிமையை தருவார்கள். They will give first preference to fulfill God's plan and purpose in their life. இவ்வுலகத்தில் தங்களை கொண்டு அவர் செய்து முடிக்க நினைக்கும் நோக்கங்களுக்காக, திட்டங்களுக்காக, அவருடைய சித்தத்துக்காக வாழ தங்களை அர்ப்பணிப்பார்கள். They will dedicate themselves to live and to fulfill God's plan and purpose. இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை நாம் உடையவர்களாக இருப்போம் என்றால், if we have such a commitment in life, தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நமக்கு என்றென்றைக்கும் உண்டு. We will have God's protection and provision forever. இன்று அர்ப்பணிக்கப்பட்ட விசுவாசிகளாய் நாம் வாழ்வோம் என்றால், if we would live as a committed believer, பிசாசின் மீதும் அவன் நடப்பிக்கும் கிரிகள் மீது நாம் ஜெயம் பெறலாம். We can overcome the devil and his works. இவ்வுலகில் ஒரு வெற்றியுள்ள வாழ்வை வாழலாம். And we can live a victorious life in this world. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, our loving heavenly father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் மண்டையில் வருகிறோம். We come to you through your son Jesus Christ. இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for the word that you have spoken to us. இந்த உலகத்தில் பிசாசு கொண்டு வருகிற அழிவையும் நாச மோசங்களையும், for the devil who brings destruction and ruin, அவருடைய வல்லமைகளையும் மேற்கொள்வதற்காக கொடுத்த நான்கு காரியங்களுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for the teaching us these four ways to overcome the devil. கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்திற்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for the blood that you shed on the cross at Calvary. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for giving us your living words. சாட்சி உள்ள வாழ்க்கைக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for giving us a life of testimony. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for giving us a life of commitment. இந்த நாளிலும் உம்முடைய நோக்கமும் சித்தமும் திட்டமும் எங்களுடைய வாழ்வில் நிறைவேற எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். We surrender ourselves to fulfill your plan and purpose in life. உமக்காக நாங்கள் வாழ உம்முடைய கரத்தில் எங்களை கொடுக்கிறோம். We surrender ourselves into your hands. உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. We pray that your name alone may be glorified through us. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus matchless name we pray. Amen. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். வெளிப்படுத்தல் 16:7. ஒருமுறை பேஸ்பால் அம்பையர் பேப் பினலி என்பவர், பேஸ்பால் வீரர் பேப் ரூத் என்பவர் பந்தை போட்டபோது அவுட் என்று கூறிவிட்டார். ஆட்டத்தை காண கூடியிருந்த பார்வையாளர்கள் அனைவரும் அம்பையரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டனர். பேஸ்பால் வீரர் பேப் ரூத் அம்பையர் பக்கம் திரும்பி அவரை பார்த்து, இங்கு கூடி வந்திருக்கும் 4000 பேரும் நான் அவுட் இல்லை என்று கூறும்போது நீங்கள் எப்படி என்னை அவுட் என்று சொல்ல முடியும் என்று கேட்டார். சக வீரர்களும் அணிகளின் பயிற்றுனர்களும் அம்பையர் இப்போது மிகவும் டென்ஷனாகி கத்தப் போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தனர்.
ஆனால் அம்பையர் பேப் பினலியோ மிகவும் இயல்பாக நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம் ஆனால் அம்பையராகிய நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் நீங்கள் போய் உட்காருங்கள் என்று கூறிவிட்டார். ஆம் பிரியமானவர்களே, இதைப் போலவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்பட்டுள்ளபடி தேவனுடைய தீர்ப்பே இறுதியான தீர்ப்பாக இருக்கப் போகிறது. அவர் இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது, நீர் செய்வது தவறு, உம்முடைய தீர்ப்பு நியாயமற்றது, நாங்கள் நிரபராதிகள் என்று ஒருவர் கூட கூற முடியாது. அம்பையர்கள் கூட சரியாக கணிக்க தவறி தவறான தீர்ப்பை கூறிவிடலாம். ஆனால் நம் இரட்சகர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் குற்றவாளியை நீதிமான் என்றோ நீதிமானை குற்றவாளி என்றோ தீர்க்க மாட்டார். நியாய தீர்ப்பு நாளில் இயேசு கிறிஸ்து தம்முடைய இடப்பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதியாயிருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை, காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வரவில்லை என்பார். அதற்கு அவர்கள் அவரோடு தர்க்கித்து பேசி, நாங்கள் எப்போது உம்மை பசியுள்ளவராக கண்டு ஆகாரம் கொடுக்கவில்லை, நாங்கள் எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு வஸ்திரம் கொடுக்கவில்லை, நாங்கள் எப்போது உம்மை வியாதிக்காரராக கண்டு விசாரிக்க வரவில்லை என்பார்கள். இயேசுவோ அவர்களை பார்த்து, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யாமல் இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாமல் இருந்தீர்கள். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் செய்யப்பட்ட நித்திய அக்கினியிலே போய் பங்கடையுங்கள் என்று அவர்களுக்கு தீர்ப்பு கூறுவார் என்று மத்தேய சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை குறித்து கொடுக்க போகும் தீர்ப்பு நம்மை குறித்து நாம் எண்ணுவதின்படியோ அல்லது நம்மை குறித்து மற்றவர்கள் யோசிப்பதின்படியோ இருக்கப் போவதில்லை. நம்மை குறித்து தேவன் சொல்லப்போகும் தீர்ப்பே இறுதியான தீர்ப்பு. ஆகவே இப்பொழுதே தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்மை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார் என்று ஆராய்ந்து பார்ப்போம். குறை காணப்படுமேயானால் இப்பொழுதே சரி செய்வோம். நித்திய ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள இப்பொழுதே ஆயத்தப்படுவோம். God bless you. Have a blessed day. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சேனலை பாருங்கள்.